Welcome to Magic Creation. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பேபி கார்ன் கிடைச்சிருக்கு. இந்த பேபி கார்னை வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான பேபி கார்ன் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு பேபிக்காக கொஞ்சம் நார்மலான சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை அப்படியே கூட ஃப்ரை பண்ணலாம். பேபிக்காக ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடலாம். உங்களுக்கு விருப்பமான சைஸ் படி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். எல்லா பேபிக்காக கட் பண்ண பிறகு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ண பேபிக்காக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலாவை சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் போல கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் போல கரகம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம உரங்களையே ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இந்த பேபிக்காங் மூழ்கிற அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. பேபிக்காங்க நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ணணும். ஆயில் நல்லா சுக வந்த பிறகு நம்ம பேபிக்காங்க உள்ளே சேர்த்துக்கலாம். பேபிக்காங் ரொம்பவே சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். அதுப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒன் சைட் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதை திருப்பி பாருங்க. இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இன்னொரு பேட்சையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட எல்லா பேபிக்காரையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட ரொம்பவே யம்மியான கிறிஸ்பியான பேபிக்காங்க ரெடி. நம்ம கிறிஸ்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Bye, friends.